பிறகு அபுபக்கர் உமருடைய ஆட்சி காலத்தில எல்லாம் எகிப்துல இவர் வந்து கவர்னரா இருந்தாரு. இவர் எகிப்துல கவர்னரா இருக்கக்கூடிய காலத்துல தான் இந்த பள்ளிவாசலுக்கு மெனாரா கட்டுறோம்ல, இந்த மெனாராங்கிற முதல் முதல் உண்டாக்குனது இவர் தான். இவர் தான் முதல் முதல் என்ன செய்யறாரு, பள்ளிவாசல்னா சும்மா சாதாரண கட்டிடமா தான் பள்ளிவாசல் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம். பின்னாடி தனியா பள்ளிவாசல் தெரியட்டுமேண்டு ஒரு மெனாராண்டு அமைக்கிற அமைப்பெல்லாம் உண்டாக்குன ஒரு சஹாபி இவர் தான். இது விதத்தில் இல்ல, வணக்கம் கிடையாதுல, வணக்கத்துல ஏதாவது கூட குறை செஞ்சாலும் தப்பு. பில்டிங் உடைய அமைப்புல மாற்றம் செய்வது வந்து இபாதத்துல வராது. அப்ப இந்த சஹாபி வந்து அவ்வளவு ஒரு சிறந்த சஹாபியா இருந்தும் கூட இவருக்கு பிள்ளை கிடையாது. நீண்ட காலம் வாழ்ந்தாரு, ஆனா இன்னும் இல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையும் கொடுக்கல, பொம்பளை பிள்ளையும் கொடுக்கல, அவரை பாக்குறோம். அதே மாதிரி ஓய்ஸ் பின் சாபித்து பின் முன்திருந்து ஒரு சகாபி இருந்தாரு. இவர் பதில் போர்க்குளத்தில் எல்லாம் கலந்து கொண்டாரு. பதில்ல கொல்லப்பட்டவர் இல்ல, கொல்லப்பட்டா எப்படி சந்ததி இருக்கும்னு கேட்டுவாங்க, சின்ன வயசுல கொல்லப்பட்டிருப்பாரு. பதில்ல கலந்து கொண்டவர் கொல்லப்பட்டவர் இல்ல, பதில் போர்ல கலந்து கொண்ட உவைஸ் இப்னு சாபித் பின் முன்திர் என்ற ஒரு சகாபி இருந்தாரு. இவருக்கு எல்லாம் என்ன செய்யல, பிள்ளையே கொடுக்கல. அவரு அந்த மாதிரி அது ஒரு பிரச்சனை அவர் ஆக்கவும் இல்லை. உங்களை கெட்டவங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர், சிறந்தவர், சொர்க்கவாசிகளோட இவங்க நாம போறாங்க, அவ்வளவு சிறந்த சகாபாக்களா இருந்தும் கூட அவங்களுக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்காம இருக்கிறான். அது அவங்க பெருசா எடுத்துக்கல. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு ட்ரைனிங். இதுக்கெல்லாம் உனக்கு மறுமையில் நன்மை இருக்கிறது. அது பின்னாடி சொல்றேன், என்னென்ன மாதிரி ஆர்வம் ஊட்டுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் அந்த மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணாங்க என்பதை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அபுஜஹிலுடைய மகன் அபுஜஹில் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் எதிரியாக இருந்தார். அந்த அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தகப்பன் போற போக்கு சரியில்லைன்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை தள்ளிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறந்த தோழராக இக்ரிமா அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபியா இருந்தும் கூட இக்ரிமாவுக்கு சந்ததி கிடையாது. இக்ரிமாவுக்கு என்ன இல்ல, அவருக்கு வந்து எல்லா பிள்ளை குட்டிகளை கொடுக்கல. அப்ப இவரும் அரிசி இல்லாம இருக்காரு, ஆனா ரசூல்லாவுடைய தோழரா இருந்தாரு. இவருடைய மறுமை வாழ்க்கைக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் வரல. இவர் அல்லாவுடைய கோப பார்வைக்கு ஆளானவர் இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அப்ப அந்த மாதிரியான சகாபாக்களை பார்க்கணும். அதே மாதிரி வந்து சலீத்து பின் கைஸ்னு ஒரு சகாபி இருந்தாரு. இவர் பத்ரு, உஹது, ஹந்தக்கு என்னென்ன யுத்தங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்களோ அதுல எல்லாம் கலந்து கொண்டவர். ஒருத்தருடைய தரஜாவை எதை வச்சு சகாபாக்கள் மதிப்பிடுவாங்கன்னா, எத்தனை யுத்தகலங்கள்ல இவர் போய் கலந்துருக்காங்க. யுத்தத்துக்கு போறது என்பது உயிரை கொடுக்கிற மேட்டர்ல, சாதாரண விஷயங்களுக்கு எல்லாரும் வந்துடலாம், உயிரை கொடுக்கிற ஒரு மேட்டருக்கு எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் அவங்களை வந்து உலகத்துல எடை போடுவாங்க. சகாபாக்கள் காலத்துல, நம்ம காலத்துல எவ்வளவு காசு வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான், நன்கொட ரசீது எவ்வளவு போட்டிருக்கான்னு நம்ம எடை போடுவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி எடை போடுறாங்க, அவர் எதுல எல்லாம் கலந்துகிட்டாரு. இந்த சலீத் பின் கைஸ்ங்கிற சகாபி அனைத்து யுத்தகலம் நெருக்கடியான காலங்கள் நடந்த எல்லா யுத்தகலங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட மிகச்சிறந்த சகாபி. இவருக்கு எல்லாம் குழந்தையை கொடுக்கல. அப்ப குழந்தை துர்பாக்கியமா, அது கேடா, அவன் கெட்டவனா, குழந்தை இல்லைன்னா வெறுக்க சமுதாயத்தில் வெறுக்கத்தக்கனவங்களாம் வெறுக்கணும். அப்படி வெறுக்கத்தக்கவர்கள் இந்த சமுதாயத்தில் யாராவது குழந்தை பெறாத மருமகள்களை வந்து இது மாதிரி நினைப்பார்களே, ஆனால் இந்த சகாபாக்களை எல்லாம் வெறுத்துட்டு அவங்களை வெறுக்கட்டும், இவங்களாவது குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்கல்ல. அப்ப அந்த மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி ஜாபீர் இப்னு காலித் ஒரு சகாபி இருந்தாரு, அவரும் பத்ர் போறதெல்லாம் கலந்து கொண்ட ஒரு சகாபி தான், அவருக்கெல்லாம் கொடுக்கல. அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் பின் ஹாரிஸ் ஒருத்தர் இருந்தாரு. இவர் ஆரம்ப காலத்துல மக்காவுல கஷ்டப்பட்டாங்களே, அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்று ரெண்டு ஹிஜ்ரத்தும் பண்ணினவர். மக்காவுல இருந்து அபிசினியாவுக்கு போனாங்கல்ல, முதல்ல மக்காவுல கஷ்டப்பட்டாங்க, சில சகாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசினியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மதீனாவுக்கு வந்து ரெண்டாவது தடவை ரசூல்லா ஹிஜ்ரத்து போனாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அங்கேயும் போனாரு, மக்காவில் நல்ல நிலை ஏற்பட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டீங்க, வந்துட்டு மரா துன்புறுத்தினோட மதீனாவுக்கும் போனார். இரண்டு தடவை, இரண்டு ஹிஜ்ரத்து, ஒரு ஹிஜ்ரத்துக்கு எவ்வளவு பெரிய தரஜா கிடைக்கும், இரண்டு ஹிஜ்ரத்துல பங்கெடுத்து கொண்ட சஹாபி யாருன்னு கேட்டா ஹஜ்ஜாஜ் பின் ஹாரிஸ்ங்கிறவர். இவர்கள் பிள்ளைய கொடுக்கல. இஸ்லாத்துக்காக வேண்டி சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு போய் அவ்வளவு பெரிய தரஜா இருக்குன்னு முஹாஜிர்களுக்கு இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இவர் ரெட்டை முஹாஜிராவுறாரு. ரெட்டை முஹாஜிராக இருந்து கூட இவருக்கு என்ன கிடைக்கல, அல்ல உலகத்துல இவருக்கு பரிசு கொடுக்கற அந்த பிள்ளை கொடுத்துருப்பான்ல, இந்த உலகத்துல தான் எல்லாம் கணக்கு, இதை வச்சுதான் தீர்மானிக்கிறதா இருந்தா அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சவருக்கு இந்த உலகத்துல பிள்ளைய கொடுக்கற பெரிய விஷயமா அல்லாவுக்கு ஆகிட்டு ஆகிட்டு போகுது. அல்லாவுக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது, ஆனா அல்ல அதை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்ப இவருக்கு குழந்தை இல்ல. அதே மாதிரி வந்து சஹலுபுன் அத்தீக்னு ஒரு சஹாபி இருந்தாரு. இவர் வந்து அக்கபாவுல, அக்கபாண்டா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மதீனாவுல இருந்து சில பேர் கேள்விப்பட்டு ரகசியமா வந்து ஒரு கணவாயில ரசூல்லாவை சந்திக்கிறாங்க. ஒரு 12 பேர் வந்து ரகசியமா சந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு உறுதுணை அனுப்போம்,
பக்கபலமா நிப்போம், நாங்க எங்க ஊர்ல போய் என்ன செய்வோம், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுவோம் சொல்லி துவக்க காலத்திலே மதீனாவுல இருந்து வந்து இந்த ரகசியமா ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு போய் ஊருக்குள்ள தாவா பண்ணிக்கிட்டு இருந்தவர்கள் தான் அக்கபா அக்கபா சஹாபாக்கள்னு பேரு. அந்த அக்கபாவுடைய இதுல இருந்தவர்னா ரொம்ப சீனியர் இவரெல்லாம், இந்த சஹாபாக்கள்லயே இந்த அக்கபாவுல கலந்து கொண்டவர்கள் தான் ரொம்ப சீனியரா இருப்பாங்க. ஏன்னா நுபுவத்துடைய முதல் 2 வருஷத்துல இது நடக்கிறது. நபியாயி கொஞ்சம் வளர்ந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்தவன நடந்தது இல்ல, கூட்டமே இல்லாம ஒதுக்கி வச்சு ரகசியமா போய் ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றாங்களே, அந்த காலத்துல ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தவங்களா இருந்தா எப்படி இருப்பாங்க? அங்கிருந்து வெளியூர்ல இருந்து புறப்பட்டு வந்து இதுக்காக வேண்டி இந்த கொள்கை சரின்னு கண்டு 300-400 மைல் அந்த காலத்துல ஒட்டகத்திலே நடந்த குதிரையிலே வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு போய் அப்ப அப்படி சஹாபி அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச அவர் பத்ரில எல்லாம் கலந்து கொள்றாரு, எல்லா போர்களையும் கலந்து கொள்றாரு. அப்ப சஹலுபின் அத்தீக்குங்கிற சஹாபி அகபாவுல கலந்து கொண்ட சஹாபியா இருந்தும் கூட அல்லாஹ் அவருக்கு குழந்தைய கொடுக்க காணாம். அதே மாதிரி அப்துல்லாஹி இப்னு சுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லாஹி இப்னு சுபைர் வேற, அப்துல்லாஹி இப்னு சுபைர் இப்னு அவாம் இல்ல, அவர் ஆட்சியாளராக இருந்தார், அவரு அவர் அல்ல, உங்களுக்கு 72 கொடுத்தாலும் அவர் பத்தி சொல்லியிருக்கிறோம். இவர் அப்துல் முத்தலிபுடைய பேரன், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சின்னப்பா மகன் அப்துல்லாஹி இப்னு சுபைர், இவருக்கு வந்து குழந்தை கிடையாது, இவரும் சிறந்த சகாபியா இருந்தார். அதே மாதிரி வந்து ஹானி பின் நையார்னு ஒருத்தர் இருந்தார், இவரும் அக்கபாவுல உள்ளவர், ஆதி காலத்தில் ரகசியமா மதீனாவுல வந்து இன்னும் எல்லா விதமான போர்களை அனைத்து போர்களையும் பங்கெடுத்துக் கொண்ட சகாபாக்கள்ல இவர் ஒரு ஹானிங்கிற ஒரு ஆள், ஒரு ஆள் இவருக்கு அல்லாஹ் குழந்தை கொடுக்கல. நிறைய அள்ளிகை நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம், அப்துல்லாஹி இப்னு ஹாரித் அன்சாரி, உத்பா பின் அமர் இப்னு ஜஸ்ரா, இப்படி நிறைய சஹாபாக்கள் பத்ர் உஹதுல கலந்து கொண்டு சஹாபாக்கள்ல முதல் நிலையில் நிறுத்தப்படுவாங்கல்ல ஒரு 100 பேரு, அதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்துருவாங்க. முதல் தலைமை ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்தால் அந்த 100ல் அடங்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் வர்றாங்க. ஏன்னா உஹதுல கலந்து கொண்டவர்கள் பத்ர்ல கலந்து கொண்டவர்கள் தான் முதல் கிரேட்ல ஒடியாருவாங்க. அப்ப அந்த மாதிரியான தரஜாவில் உள்ள சஹாபாக்கள் இவ்வளவு பேருக்கு அல்ல என்ன செய்யல, குழந்தையே கொடுக்கல. அப்ப அவங்க எப்படி பேஸ் பண்ணாங்க, குழந்தை கொடுக்கணும்னு விரக்தி அடைஞ்சிட்டாங்களா, வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்களா, தீனை விட்டுட்டு போயிட்டாங்களா, என்னையா நான் அல்லாவுக்காக வேண்டிய ஊரை விட்டு வந்திருக்கிறேன், யுத்தத்துக்கு போயிருக்கிறேன், அடிபோதை வாங்கியிருக்கேன், வெட்டு குத்து வாங்கியிருக்கிறேன், எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு புள்ள கூட இல்லைன்னா எனக்கு இந்த அல்லாஹ் தேவையா அப்படி நினைச்சாங்களா? அவங்களுக்கு தெளிவா அல்லாஹ்வுடைய ரசூல் பாடம் நடத்தியிருந்தாங்க, தெளிவான முறையில் அவங்களுக்கு ஆன்மீகத்தை புரிய வச்சிருந்தாங்க. எப்படி இங்க இல்லையா, இதுக்கெல்லாம் சேர்த்து அங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. குழந்தை கொடுப்பது நல்லவன் கெட்டவனை பார்த்து கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்அர்த், வானங்கள் பூமியுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த வசனம் தான் அவங்களை அவங்களை வந்து பண்படுத்துது. இந்த வசனத்தின் காரணத்தினாலதான் பிள்ளை இல்லாமல் இருந்து கூட இதை பத்தி ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கல ரசூலுல்லாஹ் போய், வேற வேற விஷயத்தெல்லாம் கேட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் கேட்ட சகாபாக்கள் போய் எங்களுக்கு பிள்ளை இல்லையே நாங்க என்ன பண்றது, ஏதாவது வழி பண்ணுங்களேன், அதுக்கு ஏதாவது நீங்க துவா செய்யுங்களேன், குறுக்கோளி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிலாம் போய் கேட்டாங்களா? அப்படி கேட்கவே இல்லை. அது ஒரு மேட்டரா எடுத்துக்கல அவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்அர்த், வானங்கள் பூமியுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், யஹ்லுகு மா யஷா, அவன் விரும்பியதை படைப்பான் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான், யஹ்பு லிமன் யஷா இனாதா, நாடியவர்களுக்கு, நாடியவர்கள் தான், நல்லவர்களுக்கு கிடையாது, நாடியவர்களுக்கு நல்லா போடுறான்னு சொன்னா நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். யஹ்பு லிமன் யஷா இனாதா, அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவனுக்கு பொம்பளை பிள்ளைய கொடுப்பான், யாருக்கு கொடுக்க விரும்புகிறானோ ஆம்பளை பிள்ளையை கொடுப்பான், அவங்க சபிஜுகுமுறானோனா ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமாக கலந்தும் கொடுப்பான், யாருக்கு நாடுகிறானோ இதுல ரெண்டு அதுல ரெண்டு கொடுப்பான், அல்லது மையசாவுமா, நாடியவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்குவான். நானும் வந்து நாடிய என் விருப்பத்தின் பார்ப்பட்டதை தவிர தேர்வு செய்து நல்லவர்களா பொறுக்கி எடுத்து பிள்ளையை கொடுத்துட்டு நல்லவனுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை, அடுத்த கிரேட்ல உள்ளவனுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க, அதை விட மட்டமானவனுக்கு பொம்பளை பிள்ளை, ஒன்னும் ஆக கீழ்த்தரமானவனுக்கு பிள்ளை இல்லை, இப்படி அல்லாக்கி வச்சிருக்கான். உலகத்துல நீங்க எப்படி பாக்கல, ஆக கெட்டவனுக்கெல்லாம் எல்லா பிள்ளைய கொடுக்கறான், ஆக நல்லவனுக்கெல்லாம் பிள்ளை இல்லாம இருக்குது, அது அந்த ரெண்டையும் நீங்க பார்க்கத்தான் தெரிய, உலகத்துல எது இருக்கிறோ அந்த உண்மையை இஸ்லாம் சொல்லி இது நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் உள்ளது இல்லைன்னு சொன்னதுனாலதான் அந்த சஹாபாக்களை அந்த நபித்தோழர்களை இவ்வளவு பெரிய தியாகம் செய்தவர்கள் இது பாதிக்கல. எது பாதிக்கல, இந்த குழந்தை இல்லை என்பது வந்து அவங்களை பாதிக்கல, அவங்க தற்கொலை பண்ணிக்கல, அவங்க மனநோயா தண்ணீர்